பொங்கல் திருநாளை முன்னிட்டு மதுரை மாவட்டத்தில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முன்பதிவு தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் தங்கதுரை இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். தங்கதுரை வணக்கம். இந்த முன்பதிவு எத்தனை மணியிலிருந்து நடைபெறுகிறது? இப்போது வரைக்கும் யார் எவ்வளவு பேர் இந்த முன்பதிவுக்கு வந்திருக்கிறார்கள்? விவரங்கள். மதுரை மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி 15ஆம் தேதி அபயாபுரம் ஜல்லிக்கட்டும், 16ஆம் தேதி பாலமேட்டிலும், அதே போல 15ஆம் தேதி 17ஆம் தேதி உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறவுள்ளன. இந்த மூன்று ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான முன்பதிவு என்பது இன்று நண்பகல் 12 மணிக்கு துவங்கி நடைபெற்று வருகிறது. மாடுபிடி வீரர்களும் மாட்டின் உரிமையாளர்களும் ஆர்வத்துடன் இந்த முன்பதிவில் பங்கேற்று தங்களுடைய காளைகளையும் அதே போல ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் வீரர்கள் ஆர்வமுடன் முன்பதிவை செய்து வருகிறார்கள். இன்று துவங்கும் இந்த முன்பதிவானது 12ஆம் தேதி மாலை 5 மணி வரை நடைபெறும் என்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாடுபிடி வீரர்கள் புகைப்படம் ஆதார் உள்ளிட்ட சான்றிதழுடன் முன்பதிவு செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல கொரோனா பரவல் இருப்பதன் காரணமாக 2 தவணை தடுப்பூசி செலுத்துவதற்கான அந்த சான்றிதழும் ஆர்டிபிசிஆர் அதாவது கொரோனா இல்லை என்ற சான்றிதழும் கட்டாயமாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கக்கூடிய காளைகள் 3 ஜல்லிக்கட்டு போட்டியில் ஏதேனும் ஒன்றில் மட்டுமே பங்கேற்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காளைகள் மற்றும் காளையின் உரிமையாளர்கள் அதே போல உதவியாளர்களும் இது போன்ற சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்பதிவு செய்ய விரும்புபவர்கள் madurai.nic.in என்ற இணையதளத்திலும் பதிவு செய்யலாம், அல்லது அருகில் உள்ள இசேவை மையங்களுக்கு நேரில் சென்று பதிவு செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோனிகா. Breaking fire. Lights on. Camera ready. On hand. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம். காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.